வணக்கம் நண்பர்களே, எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ வெளியிட்டுள்ள இரண்டு முக்கியமான அறிவிப்புகள். எஸ்பிஐ வங்கி தொடர் வைப்பு நிதிக்கான வட்டியை அதிகரித்துள்ளது. தொடர் வைப்பு நிதியில் வாடிக்கையாளர்கள் தவணை முறையில் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டும். வைப்பு நிதிக்கான முதிர்வு காலம் வரும்போது நாம் செலுத்திய பணம் லாபத்துடன் மொத்தமாக கிடைக்கும். குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து வைப்பு நிதியாக செலுத்தலாம். அதிகபட்சமாக எவ்வளவு வேண்டுமானாலும் செலுத்தி கொள்ளலாம், வரம்புகள் இல்லை. இந்த நிலையில் இந்த தொடர் வைப்பு நிதிக்கான வட்டியை எஸ்பிஐ வங்கி அதிகரித்துள்ளது. அதன்படி 1 முதல் 2 ஆண்டுகள் செலுத்தக்கூடிய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 5.1%, 2-3 ஆண்டுகள் செலுத்தக்கூடிய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 5.3%, 5-10 ஆண்டுகளுக்கு செலுத்தக்கூடிய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 5.4% அதிகரித்துள்ளது. மூத்த குடிமக்களுக்கு இதைவிட கூடுதல் வட்டி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நாளை முதல், அதாவது பிப்ரவரி 1 முதல் பண பரிவர்த்தனைகளுக்கு புதிய கட்டண விதிமுறைகளை எஸ்பிஐ வங்கி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 1 முதல் எஸ்பிஐ வங்கி ஆன்லைன் பண பரிவர்த்தனையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றது. பொதுத்துறை வங்கிகளில் முன்னணியில் இருக்கும் வங்கிகளில் ஒன்றான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு அவ்வப்போது பல்வேறு சலுகைகளையும் லேட்டஸ்ட் அப்டேட்களையும் சேவைகளையும் வழங்கி வருகிறது. அந்த வகையில் IMPS பரிவர்த்தனை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் விடுமுறை தினம் என எந்த கட்டுப்பாடுகளும், வருடத்தில் அனைத்து நாட்களுமே எந்தவித தடையும் இல்லாமல் பணம் அனுப்பலாம். பணத்தை உடனடியாக அனுப்பவும் பெறவும் இந்த முறை மிக சிறந்ததாக வாடிக்கையாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1 முதல் பண பரிவர்த்தனை முறைகளில் புதிய மாற்றம் செய்யப்படுவதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. அதன்படி IMPS பரிவர்த்தனை வரம்பு ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கி வாயிலாக மேற்கொள்ளப்படும் IMPS பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனால் டிஜிட்டல் தளங்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் ஏதும் கிடையாது. ₹1000 முதல் 10000 வரையிலான IMPS பரிவர்த்தனைக்கு ₹2 மற்றும் GST தொகை கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. 10000 முதல் 1 லட்சம் வரை 4 ரூபாய் கட்டணமும், 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் 12 ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் கிடையாது. தற்போது அமல்படுத்தப்பட உள்ள புதிய விதிகளின்படி 1000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் கிடையாது. ஆனால் 2 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.